அனைவருக்கும் வணக்கம். இந்த லெசனில் நம்ம மனிதவளம் மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய ஒரு மனிதனுடைய வளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளம்னா என்ன, அதனுடைய வரைவிலக்கணம், சிறப்பியல்பு, முக்கியத்துவம், அம்சங்கள், பணிகள், இது எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித வளம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் வளம்னாலே ரிசோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. நிறைய வகையான ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகே, பணம் சொல்லலாம், நம்ம போடுற மூலதனம் சொல்லலாம், ரைட், பொருட்கள் சொல்லலாம், இது எல்லாமே ஒரு வகையான வளங்கள். ஆனால் மனித வளம் அப்படின்றது மேலாண்மைக்கு தேவையான, ஒரு நிறுவனத்தை திறம்பட செயல்படுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வளமாக கருதப்படுறது தான் மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்துடைய வெற்றிக்கு வந்து மனித வளம் முக்கியம். மனித வளம் அப்படின்றது நம்ம வேலைக்கு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆளை சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த சேர்க்கக்கூடிய ஆளை வந்து மனித வளம்னு சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து ஒரு வகையான பணியாளர். ஆனால் அவர் சேர்க்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறார் பார்த்திங்களா, திறமையாக யோசித்து சிந்தித்து செயல்படுறாரு இல்லையா, அந்த மாதிரி யோசித்து சிந்தித்து கண்டுபிடித்து ஒரு இன்னோவேட்டிவ் ஓட பண்ணக்கூடியதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மனித வளம், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை, ரைட். அடுத்தது இதுக்கு வரைவிலக்கணம் பார்த்திங்கன்னா, ட்ரக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நிறுவனத்தில் பண வளம் இருந்தாலோ, பொருள் வளம் இருந்தாலோ, மூலதனம் வளம் இருந்தாலோ போதாது. ஆனால் மனித வளம்னு இருந்தால் தான் இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மேம்பாடு அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனித வளம் வந்து உற்பத்தி செய்யும் ஒரு காரணி. மனிதன் தான் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறான். அவனுடைய புது கண்டுபிடிப்பு, அவனுடைய சிந்திக்கும் திறனை வச்சு, அவனுடைய படைப்பாற்றலை வச்சு அவன் என்ன பண்ணுறான், ஒரு புதிய கண்டுபிடிப்பை, உற்பத்தியை வந்து உருவாக்குறான். அடுத்தது அனைத்து வளங்களையும் வந்து உருவாக்குறான் இவன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டே தவிர மனித வளம் பணியாளர் அல்ல. வேலைக்கு வைக்கிற ஆளை வந்து என்னன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, மனித வளம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவன் செய்யக்கூடிய வேலையை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, மனித வளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அடுத்தது மனித வளம் அப்படின்றது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கண்டுபிடிக்கிறது, படைப்பாற்றல், புதுசாக கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் தான் மனித வளம். சிந்திக்கும் திறன் இவனுக்கு கிடைக்குது, பகுப்பாய்ந்து செய்யக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவனுக்கு கிடைக்குது. மனித வளங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமானவை. மனித வளம் எப்படி இருக்கும், உணர்ச்சி பூர்வமாக அவனுடைய உணர்வுகளுக்கு வந்து வழி கொடுக்கறதா இருக்கும், ரைட். குழுவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளத்தின் மூலம் மட்டும் பிற அனைத்து வளங்களை திறம்பட செயல்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையான வளர்ச்சி கிடைக்குது. மூணாவது, தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை சார்ந்துள்ளது. உறவுகள் எப்படி இருக்குது, மனித வளத்தை சார்ந்திருக்கு. மனித வளம் மூலமாக மட்டுமே மனித உறவுகள் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக பயிற்சி கொடுக்குறாங்க, திறமையை செயல்பட செய்ய உதவுறாங்க, சட்டபூர்வமான கட்டமைப்பு நன்கு பாதுகாக்கப்படுகின்றது, ரைட். இப்போ நம்ம பார்த்தது சிறப்பியல்புகள், முக்கியத்துவம் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த மனித வளத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய உலகளவில் பொருத்தமானது. கண்டிப்பாக மனித வளம் அப்படின்றது உலக நடைமுறைகளுக்கு தேவையான ஒன்று. வெறும் ஒரு இயந்திரத்தை வச்சு, ஒரு மிஷினை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேலை வந்து செய்ய முடியாது. அந்த இயந்திரத்தை இயக்கிறதற்கு ஒரு மனிதன் வந்து அங்கே இருக்கணும். அந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு அந்த மனிதனுக்கு போதுமான அளவு நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும்,
இல்லையா? ஸோ உலக அளவில் பொருத்தமானது மனித வளம், எல்லா துறை எல்லா நிறுவனத்திலையும் மனித வளமானது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்குகள் சம்பந்தமானது, ஒரு நிறுவனம் என்ன அடையணும்னு நினைக்குதோ, எதை வெற்றி காணணும்னு நினைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் ஸ்கூலோடைய எய்ம் என்னவாக இருக்கும், இந்த இயர் நம்ம ஸ்கூலை வந்து இன்னும் நல்லா கொண்டு போகணும், லாஸ்ட் இயர் பர்சன்டேஜை விட இந்த வருஷம் பர்சன்டேஜ் வந்து நம்ம நிறைய காட்டணும் அப்படின்னு வாங்க. ஸோ அதுதான் வந்து அதனுடைய இலக்கு. ஸோ அந்த இலக்குக்கு சாத்தியப்படுறது யார் அப்படின்னா, அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த மனித வளம் தான். ஸோ இலக்குகள் சம்பந்தமானது. திட்டமிட்ட அணுகுமுறை, நம்ம இலக்கை அடையணும் அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும், என்ன செய்ய போகிறோம், ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு திட்டமிட்டு செயல்படணும். எந்த வேலைக்கு எந்த ஆளை வந்து நம்ம நியமனம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அனைத்திலும் பரவலானது, இந்த மேலாண்மை எங்கே இருக்குது அங்கெல்லாம் மனித வளம் இருக்கும். குறிப்பாக மனித வளம் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியான செயல்பாடு, மனித ஆற்றல் வந்து நீண்ட காலமாக இயங்கக்கூடிய ஒன்று. ஓகே, தொடர்ச்சியான செயல்பாடு, மாறுபடும் செயல்பாடு. மனித வளம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறுபடுற தன்மை கொண்டது. நான் ஒரு மாதிரி யோசிப்பேன், வேறு டீச்சர் வேறு மாதிரி படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் வந்து மாற்றம் தரக்கூடியது. ஸோ அதனால் மாறுபடும் திறமை கொண்டது. நீ ஒரு மாதிரி வேலை செய்வேன், நான் ஒரு மாதிரி வேலை செய்வேன், ஆனால் ரெண்டு பேரோடைய எய்மும் வந்து அந்த இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒருங்கிணைந்த கருவி. ஒருங்கிணைந்த கருவி அப்படின்றது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், ஒரு காலேஜ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து செயல்படணும். ஒருங்கிணைந்து செயல்படுறதோட அந்த பணியாளர்கள் அந்த மனித வளத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளர்ச்சியின் மீதான கவனம். போதும் இப்போ நம்ம நல்லா பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு அதோட விட்டுறாமல், நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத நிர்ணயிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு வந்து பயிற்சி அளித்து திட்டமிட்டு செயல்படுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனித வள மேலாண்மை, அறிவியல் மற்றும் கலை ஆகிய இரண்டும் இருத்தல். நம்ம ஏற்கனவே மேலாண்மை வந்து கலையாக அறிவியலான்னு படித்தோம், ஆனால் மனித வளம் வந்து அறிவியலும் தான் கலையும் தான். உற்று பார்க்கும் பொழுது அறிவியல்னு சொல்லலாம், கலைன்னு சொல்லலாம். துறைகளுக்கிடையே இணைப்பு, துறைகளுக்கிடையே இணைப்பு அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்ட் வைஸாக மனித வளத்தை வந்து ஒன்று சேர்ப்பாங்க, மனித சக்தியை வந்து ஒன்று சேர்ப்பாங்க. ஸோ இப்படி ஒன்று சேர்க்கறதின் மூலயமா சீக்கிரமே வந்து அந்த நிறுவனத்தோட இலக்கை வந்து அடையிறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்தது கண்ணுக்கு புலப்படாது, மனித வளம் அப்படின்றது கண்ணுக்கு புலப்படாது. நம்ம செய்கிற வேலை, நம்மளுடைய பணி வந்து கண்ணுக்கு தெரியாது. மனிதனுடைய சக்தி வந்து இவங்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அடுத்தது இதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய சிக்னிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித சக்தியை அடையாளம் காணுதல். மனித சக்தியை அடையாளம் காணுதல் அப்படின்றது நிறுவனத்திற்கு தேவைப்படும் நபர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக அடையாளம் காணப்பட வேண்டும். எவ்வளவு பேர் உனக்கு வேலைக்கு வேணும், எத்தனை பணியாளர்கள் இருந்தால் உன்னால் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடைபெற முடியும் அப்படின்னு, எத்தனை வளம் வேணும், மனிதனுடைய வளம் எவ்வளவு வேணுன்றதை அடையாளம் காணணும். மாற்றங்களை இணைத்து கொள்ளல், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அந்த அமைப்பு நிலையானதாக இருக்கலாம், திறம்பட செயல்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். ஸோ மாற்றங்களை வந்து இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். மனித சக்தியின் சரியான தேவையை உறுதி செய்தல், மனித சக்தியின் சரியான தேவையை உறுதி செய்தல். எந்த நேரத்திலும் பணியாளருக்கு வந்து அந்த பற்றாக்குறை அப்படின்ற ஒன்றே வரக்கூடாது. உபரியை எதிர்பார்த்து தான் இருக்கணுமே தவிர பற்றாக்குறையை நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்தல், எந்த வேலைக்கு எந்த ஆளை போடணும், இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல் அந்த பணியாளரை வந்து நியமனம் செய்யணும். மிகை தகுதி உடையவரா இல்லை தகுதி இல்லாமல் இருக்கிறவரா அப்படின்னு ஆய்வு செய்யணும். திறன் மற்றும் அறிவை வந்து மேம்படுத்துதல்,
மேலும் மேலும் அந்த பணியாளர்களுடைய திறமையையும் அறிவையும் மேம்பாடு செய்கிறதன் மூலயமாக அவங்களுக்கு இன்னும் என்ன அளவு பயிற்சி திட்டங்கள் வேணும், இன்றைக்கு வரைக்கும் தொழில் சார்ந்த அறிவு டெக்னாலஜி நாலேஜ் எப்படி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து நம்ம நெட்டை யூஸ் பண்ண பழகிக்கிட்டோம் இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஸ்கூலில் கிளாஸ் ஆன்லைனில் எடுக்கிறாங்க. எப்படி ஒரு மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம எதுக்குள்ளே போய் எதுக்குள்ளே வரணும், எப்படி ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான திறமையும் அறிவும் வந்து நம்மளை வந்து மேம்படுத்த செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுதல், வேலைக்கு வைக்கிற ஆளுடைய வேலையை வந்து நம்ம மதிப்பீடு செய்யணும். பரவாயில்லையே இவர் நல்லா வேலை செய்கிறாரு, இவருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணணும், அவங்களுடைய வேலையை வந்து நம்ம வந்து திறம்பட மதிப்பீடு செய்யணும் ஓகேவா. ஸோ ஊக்கம் அளிக்கணும் அவங்கள, செயல்திறனை மதிப்பிடுதல் அப்படின்னா ஊக்கம் அளிக்கணும். ஊக்கம் அளிக்கணும் அப்படின்னா அவங்களோட சம்பள உயர்வை கொடுக்கணும், ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய செயல்திறனை வந்து மதிப்பிடுறதுக்குண்டான ஒரு கருவியாக இருக்குது. போட்டி நன்மைகளை மேம்படுத்துதல், போட்டி போட்டு பணியாளர்களுக்கிடையே போட்டி போட்டு ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி வேகமான வளர்ச்சிக்காக உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பணியாளர்களின் அர்ப்பணிப்பை தீர்மானித்தல், எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து டெடிக்கேட்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ மூலமாகவோ ஒரு கேள்வி கேட்டோ அவங்களுடைய நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அர்ப்பணிப்பாக இருக்காங்க, நம்மளுடைய நிறுவனத்திற்கு எப்படி வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்றத வந்து அறிஞ்சிக்கொள்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சமூகமயமாக்க வலியுறுத்தல், சமூகமயமாக்க வலியுறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள் சமூக விலங்குகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் பங்களிப்பு செய்வதற்கு வயதுடையோ துணைநிலையில் உள்ளோர்கள் இவங்க எல்லாருமே வந்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனித வளத்தின் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிகளை வந்து ரெண்டு பணியாக பிரிச்சுருக்காங்க. மேலாண்மை பணி, இயக்க பணின்னு பிரிச்சுருக்காங்க. மேலாண்மை பணினா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு திட்டமிடுதல், என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எங்கே செய்ய போகிறோம், யார் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எந்த இடத்துல செய்ய போகிறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணணும். இவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுதுன்றத வரவு செலவு திட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா போட்டு வச்சுக்கணும். அடுத்தது அமைத்தல், ஆர்கனைஸ் பண்ணணும், வேலைக்கு ஆட்களை வந்து அமர்த்தணும், அந்த வேலைக்கு ஆட்களை அமர்த்தி அந்த வேலையை அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது நம்மளுடைய கடமை, அவங்களுக்குடைய கடமைகளையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். இயக்குவித்தல், இயக்குவித்தல் அப்படின்னா வேலையை கொடுத்தாச்சு சரி பணியாளர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அதோட விட்டுறாமல் அவங்கள வந்து இயக்குவிக்கணும், டைரக்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தோடு வந்து அவங்களுடைய நம்மளுடைய மேற்பார்வையில் வந்து அவங்கள வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ரைட். வேலையை கொடுத்துட்டோம் நம்ம தான் ஓனர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு அந்த பணியாளர் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டி பணியாளர்களை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே. அடுத்தது செயல் பணிகள், செயல் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரட்டுதல், திரட்டுதல் அப்படின்னா வேலை என்ன இருக்குன்றத ஆய்வு செய்யணும், திட்டமிடணும், ஆளை சேர்க்கணும், அந்த ஆளை சேர்க்கறதுக்கு உண்டான தேர்வுகள் வைக்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும், பதவி உயர்வு கொடுக்கணும். ஸோ இந்த எல்லாமே வந்து மூலதன வளத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு செயலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளர்ச்சி, செயல்திறன் மதிப்பீடு, பயிற்சி, செயல் அதிகாரி வளர்ச்சி, தொழில் திட்டமிடுதல், நிறுவன வளர்ச்சி, இது எல்லாமே வந்து இதில் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம், வேலைக்கு ஏற்றாற்போல் வேலையுடைய மதிப்பீட்டுக்கு ஏற்றாற்போல் ஊதியமும் சம்பளமும் வந்து ஊக்கத்தொகையும் மேலூதியமும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஊழியர்களை வந்து தக்க வைத்து கொள்ளுதல், நம்மக்கிட்ட வந்து வேலை பார்க்குறவங்கள வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். அதாவது ஏன் இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கக்கூடாது,
ஏன் நம்ம இந்த இடத்துல வேலை பார்க்குறோன்னு அவங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு திருப்திகரமாக நடத்தணும். பணியாளர் தானே, வேலையாள் தானே அப்படின்னு வந்து ஒரு விதமான ஒரு கேஷுவலான ஒரு இதில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஓனர் ஓனராக இல்லாமல் ஒரு சக ஊழியர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஊழியர்கார், அந்த பணியாளர் வந்து இந்த இடத்துல இன்னும் நம்ம வேலை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவார். ஸோ நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க நம்மளை வந்து தக்க வச்சுக்கணும், அவங்கள வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அடுத்தது ஒருங்கிணைதல், ஒன்றா சேர்க்கணும். தனிப்பட்ட விருப்பத்திற்கும் நிறுவன விருப்பத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பராமரிப்பு, பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பணியாளர்களின் திருப்தியுடன் வேலையை விட்டு செல்வதை குறைத்தல், மனித வளத்தை கணக்கில் கொள்ளல், தணிக்கை செய்தல், இது எல்லாமே வந்து பராமரிப்பின் கீழே வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். மனித வளம் அப்படின்னா மனிதன் கிடையாது, மனிதன் பண்ணக்கூடிய சக்தி, மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பணியின் சக்தியை குறிக்கக்கூடியது தான் மனித வளம்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மனித வளத்தின் பணிகள் ரொம்ப முக்கியம். மனித வளத்தின் சிக்னிஃபிகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியத்துவம், சிக்னிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின். வீடியோ பாருங்கள், லெசன் புரியும். தேங்க்யூ.